தமிழ் சினிமாவுடைய பிரபல நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்கள் இன்னைக்கு திடீர்னு சொல்லிட்டு காலமாயிருக்காரு. இவர் எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிற உண்மையான காரணம் இப்போ புதிய தகவலாக வெளியாயிருக்குங்க. மக்கள் மத்தியில் இதை பற்றி தான் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. எல்லாருமே பேரதிர்ச்சி ஆயிட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். தமிழ் சினிமா துறையுடைய பிரபல நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்கள் இன்னைக்கு திடீர்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காருங்க. இவருக்கு வயது 57. இவர் சத்தியமங்கலத்தை சேர்ந்தவர். ஆனால் இப்போ இவர் வந்து சென்னை சாலிகிராமத்தில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரபலமான நடிகர்கள் கூட நடிச்சிருக்காருங்க. முக்கியமாக பார்த்தோம்னா நடிகர் விவேக் சார் அவர்கள், வடிவேல் சார் அவர்கள், நம்ம ராகவாலாரன் சார் கூடயும் காஞ்சனா படத்தில் பாத்ரூம்க்கு வாட்ச்மேனெல்லாம் வந்து நடிச்சிருக்காருங்க. இவருடைய தனித்துவமான நடிப்புக்கு ஒரு பெரிய பட்டாளமுக்கான கூட்டமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் திடீர்னு சொல்லிட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு இல்லையா, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்ததில் இவர் சாலிகிராமத்தில் அவருடைய வீட்டில் வசிச்சுட்டு வந்திருந்திருக்காரு. இரவு நேரம் நல்லாவே தூங்கிட்டு வந்திருக்காரு. திடீர்னு சொல்லிட்டு இவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆம்புலன்ஸை கூப்பிட்டு சென்னை போரூரில் இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே வந்து இவர் இறந்து போயிட்டுருக்காராம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாருமே இவரை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இவர் எப்பயோ இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமான ஒரு வருத்தத்துக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இவருக்கு உண்மையாகவே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே கேள்விக்குறியாகவே இருக்குங்க. இவருக்கு வயது 57. ஸோ இவருக்கு திடீர்னு சொல்லிட்டு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. உண்மையாக இவருக்கு என்ன ஆச்சு, என்ன காரணம், அதுவும் இல்லாமல் போகிற வழியிலே இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டும் வந்துட்டுருக்கு. முக்கியமாக பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியும் கொடுத்துட்ருக்கு. எதுக்காகனா நல்லா தூங்கிட்டு இருந்த மனுஷனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே திடீர்னு சொல்லி இறந்தும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்ட்ரியான மரணங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் மத்தியிலையும் வந்து அதிகமாக போயிட்டுருக்குங்க. நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்கள் கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட படங்களை நடித்தவர். ஸோ எப்படிப்பட்ட நடிகர் இவர். ஆனால் இவருக்கு இந்த மாதிரி திடீர்னு சொல்லிட்டு காலமாயிருக்கார் இல்லையா, அதுவும் என்ன காரணம் என்னன்னே தெரியாமல் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருக்காரு. தமிழ் சினிமா துறையுடைய நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவர்களுக்கு எல்லாருமே வந்து இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், நம்ம தமிழ் சினிமா துறையில் இருக்கிற எல்லா நடிகைகள் நடிகர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த ஒரு செய்தியை பற்றி தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய செய்திகள் தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறோன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.